वक्रतुंड महाकाय सूर्यकोटि समर प्रभा निर्विघ्न गुरु मे देव सर्वकारेषु सर्वदा। हाय ऑल, वेलकम बैक टू माय चैनल व्यूवर्स व्लॉग सार्बाग एल्लोरुकुम विनायक चतुर्थी नल्वाळ्त्तुकल। இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நோகாமல் நோம்பி கும்பிட போகிறோம். அதாவது நம்ம நார்மலாக கொலக்கட்டையெல்லாம் பண்ணும்போது மாவு அரைச்செல்லாம் பண்ணுவோம், பட் அது எதுவுமே இல்லாமல் பேக்கெட் மாவை வச்சு நாலு வகையான கொலக்கட்டை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இனிப்பு கொலக்கட்டை, கார கொலக்கட்டை, பால் கொலக்கட்டை, அதுக்கப்புறம் இலையடை. இது எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாம். சரி வாங்க, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணலாம். அதுக்கு தேங்காய் துருவனை தேங்காய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எச்சாவே நீங்கள் வெள்ளை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கரும்பு சக்கரம் கூட எடுத்துக்கலாம். ஏலக்காய், அதுக்கப்புறம் கேஷ்யூ கிஸ்மிஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நெய் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் நெய் போட்டு இதெல்லாமே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோவாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க கிஸ்மிஸும் கேஷ்யூவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன அது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம், பாதாம் ஆட் பண்ணிக்கலாம், அது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான். கொஞ்சம் வெள்ளை மட்டும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொலக்கட்டை சப்புன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கொலக்கட்டையே தூக்கி காமிக்கும். இப்போது நம்ம மாவு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவு ரைஸ் ஃப்ளவர் வந்து இதில் பார்த்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கை பொறுக்கிற அளவு சூடு வந்தோடனே உள்ளங்கையை வச்சு நல்லா இழுத்து இழுத்து பச்சிங்க, அப்போ ரொம்ப சாஃப்டாக வரும் மாவு. அப்போது நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சு எடுத்தாலுமே இந்த மாவு சாஃப்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிப்பு தான், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹார்டாகவே இருக்காது நம்ம கொலக்கட்டை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன பந்தந்து அதிலிருந்து எடுத்து நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி தட்டையாக வந்து தட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டி நீட்டி விட்டு தட்டிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போது கொஞ்சமாக பூர்ணம் எடுத்து நடுவில் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம அச்சு இல்லாமல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அச்சு இல்லாமலே நம்ம வந்து ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக லாஸ்ட்டாக ஃபோக்கில் லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா பரட்டிட்டு அதில் லைட்டாக பூர்ணம் வச்சு பவுல்ஸ் ஆட்டம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம அச்சு இல்லாமலே கையோட அச்சை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நடுவில் கொஞ்சமாக பூர்ணம் வச்சதுக்கப்புறமா அஞ்சு வரலும் பதையிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாகவே வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து வந்து இலையடை பண்ணலாம். நீங்கள் வாழை இலையிலுமே வந்து பண்ணலாம். நான் வந்து தேக்கிளையில் வந்து பண்ணுறேன். அதில் கொஞ்சமாக நெய் வந்து நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பால்ஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக வந்து இலையில் தட்டிக்கோங்க. சேம் மெத்தட் தான் நீங்கள் வந்து இலையிலையும் பண்ணும்போது. எங்கிட்ட தேக்கு மரம் இருந்தனால நாங்கள் தேக்கு இலை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக பூர்ணம் வந்து எடுத்து எல்லா பக்கமுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எல்லா பக்கமுமே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி மடக்கிட்டிங்கன்னா நம்ம இலையடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மோமோ சாட்டை வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் நல்லா வந்து மடக்கிட்டிங்கன்னா மோமோ சாட்டை இருக்கும். பாருங்கள், அழகாக இருக்குல்ல. அதே மாதிரி நான் கொஞ்சமாக நடுவில் பூர்ணம் வச்சு இந்த மாதிரி அஞ்சு கையும் வந்து பதியிற மாதிரி இதுவும் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கார கொலக்கட்டை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மிச்சம் வச்சுருந்தோம்ல மாவு, அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து இதோட ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு திரண்டு வரும். ஸோ இதை வந்து நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஷேப்பில் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாகவும் வந்து பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சிடலாம். இனிப்பு கொலக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார கொலக்கட்டையும் வந்து வச்சிடலாம். அதுவும் வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இலையடை வந்து வச்சிடலாம். பாருங்கள், அது வெந்து வரும்போது அதோட கலர்லாம் சேஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பால் கொலக்கட்டை பண்ணலாம். அதுக்கு வந்து குட்டி குட்டியாக பால்ஸ் உருட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து துருணை தேங்காய் ஏலக்காய் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரிசி மாவையும் கொஞ்சமாக தண்ணியும் வந்து நல்லா கலக்கிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு வேண்டிதான். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருந்தோம்ல குட்டி குட்டி பால்ஸ், அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் பதிலாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கரும்பு சக்கரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம் ஆட் பண்ணோன்னே கலர்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு இருந்து எடுத்துட்டோம், அவ்வளோதான் நம்மளோட பால் கொலக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு.
இதுதான் நான் வந்து பண்ண விநாயகர். எனக்கு டைமே கிடைக்கல, திடீர்னு பண்ணேன். எப்போவுமே நாங்கள் வந்து மண்ணில் வாங்கி வைப்போம், இந்த தடவை நானாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலர்ந்த முகமே மற்றவங்களை மலர் செய்யும் மற்றும் நல்ல வீடியோடன் உங்களை எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். திஸ் மீ பூஷ்ணா சிங், பை பாய்.